ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல பில் குவாலிட்டி இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரெட்மி வந்து பில் குவாலிட்டியில கண்டிப்பா சூப்பரான விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரண்ட்லயும் நமக்கு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளா பேக்லயும் நமக்கு வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் வந்து நமக்கு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா ஃப்ரேம் வந்து நமக்கு பிளாஸ்டிக் கொடுத்தாலும் ஃபோனோட பில் குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டோடியா இருக்கு சாமிக்கு என்ன ஒரு பாராட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்தாலும் வெறும் ஃபோன் வந்து ஒன் நைன்டி த்ரீ கிராம்ஸ் மட்டும்தான் இருக்குது இருக்கு ஸோ ஃபோன் வந்து ரொம்ப லைட்டா வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சாமிக்கு கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கு யாருக்கு என்னன்னு தெரியல எனக்கு வந்து இந்த பிரான்ஸ் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மட்டும் இல்லைங்க இந்த ஃபோன் வந்து யார் யார் பார்க்குறாங்களோ என்ன ஃபோன் இது என்ன ஃபோன் இது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து கேட்கறாங்க சோ பிரான்ஸ் கலர் வந்து அட்டகாசமா இருக்கு பிளாக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா பண்ணிருக்காங்க ஆனா பிரான்ஸ் கலர் தான் என்ன கேட்டீங்கன்னா த பெஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லுவேன் சோ இந்த தடவை பில் குவாலிட்டியும் நமக்கு வந்து நெயில் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல லுக்ஸ் வந்து சம பிரீமியமா வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுக்கு கண்டிப்பா டென் அவுட் ஆஃப் டென் ஷாமிக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே சோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஆமுலட் ஒன் டுவெண்ட்டி ஹச் வந்து கொடுத்திருக்காங்க சோ ஆமுலட் ஒன் டுவெண்ட்டி ஹச் இருக்கிறதுனால யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு நிறைய பேர் கேட்டிங்க இந்த ப்ராசஸர் வந்து ஒன் டுவெண்டி ஹெச் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க ஸோ நான் வந்து ஃபுல்லா ஒன் டுவெண்ட்டி ஹெச்ல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஹெச்ல யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு வந்து எந்த விதமான ஒரு லேகோ எதுவுமே வந்து தெரியல ஸோ ஒன் டுவெண்ட்டி ஹெச் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கொடுக்கறது வந்து அட்டகாசமான விஷயம் அதுவும் ஆம்லோட ஒன் டுவெண்ட்டி ஹெச் கொடுக்கறது வந்து கண்டிப்பா சூப்பரான விஷயம் ஸோ இப்போ வந்து டிஸ்பிளேல பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளேல வந்து சில பிரச்சனைகள் வந்து நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கரிங் இஷ்யூ ஸோ இந்த ஃபிளிக்கரிங் இஷ்யூ வந்து பார்த்தா மொத்தமாக அந்த இருபது நாளில் ரெண்டே ரெண்டு தடவை தான் பார்த்தேன் அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு மைன்யூட்டான ஃபிளிக்கரிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கேமராவில் கூட வந்து கேப்ச்சரே பண்ண முடியல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து டார்க் பேக்ரவுண்டாக இருக்கும் போது ஃபோன் வந்து இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது டிஸ்பிளே வந்து ஃபிளிக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நான் மொத்தமாக ரெண்டே ரெண்டு தடவை மட்டும்தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் ஒருவேளை யாராவது ரெட்மி நோட் டென் ப்ரோ வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து இந்த இஷ்யூ வந்து நோட்டீஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டின் டிஷ்ஷூ ஸோ டின் டிஷு வந்து இதுவும் வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக வந்து நான் நோட்டீஸ் பண்ணல ரொம்ப ரொம்ப மைனியூட்டாக தான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கும் போது அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கும் போது எக்ஸ்ட்ரீம் ஆங்கிளில் வந்து நீங்கள் ஃபோனை வந்து பார்க்கும்போது இந்த டின் டிஷு வந்து நான் நோட்டீஸ் வந்து பண்ணேன் ஸோ இதுவும் வந்து அவ்வளோவா கேமரால வந்து கேப்ச்சர் பண்ண முடியல ஸோ இந்த டின் டிஷ்யூ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிளிக்கரிங் இஷ்யூ வந்து கண்டிப்பாக இந்த டிஸ்பிளேல வந்து இருக்குது ஸோ இது வந்து நான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு தரம் மூணு தடவை மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த இஷ்யூ வந்து கண்டிப்பா இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சன்லைட் விசிபிலிட்டி ஸோ இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டேன் ஆனால் சன்லைட் விசிபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு ஸோ டேரெக்ட் சன்லைட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி வந்து தோணுச்சு ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம்புலட் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹெச் வந்து சூப்பராக வந்துருக்கு ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் இல்லாட்டி யூடியூப் எதில் பார்த்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து கான்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் இந்த இஷ்யூ மட்டும் டிஸ்பிளேவில் வந்து கண்டிப்பாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து கால் குவாலிட்டி ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து கால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து ஃபுல் சிக்னல் இருந்தால் கண்டிப்பாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஒரு நல்ல கால் குவாலிட்டி வந்து இருந்துச்சு அதே சமயத்தில் ஃபோர் ஜி பிளஸும் நான் வந்து ஏர்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணேன் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாய்ஸ் ஓர் ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது சில டைம் வந்து வாய்ஸ் ஓர் ஒய்ஃபைலாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு சுத்தமாக ஸ்டுடியோவில் சிக்னல் இருக்காது ஸோ ஃபுல்லாக வந்து நான் வாய்ஸ் ஓர் ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணியாகணும் ஸோ வாய்ஸ் ஓர் ஒய்ஃபைல வந்து யூஸ் பண்ணும்போது சில தர வந்து பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா சில டைம் வந்து வாய்ஸ் ஓர் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண பண்ணாது ஸோ நான் திருப்பியும் வந்து வைஃபை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி திருப்பியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது தான் வாய்ஸ் ஓர் வைஃபை வந்து கனெக்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட்ல வந்து சால்வ் பண்ணிடலாம் ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ல சால்வ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் சென்சர் ஆமாங்க ஃபோன் பேசும்போது நம்ம வந்து ஃபோனை காது கிட்ட வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஸ்க்ரீனே வந்து ஆஃப் ஆகாது சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிருக்கும் கால் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் வந்து ஃபோனை வந்து காது கிட்ட நம்ம எடுக்கும் போது ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகாது ஸோ ப்ராக்ஸிமிட்டி சென்சார் வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப ரொம்ப பகியா இருக்கு இதை வந்து ஷாமி கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணி ஆகணும் ஸோ ப்ராக்ஸ்மிட்டி சென்சார் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது அதே சமயத்தில் வாய்ஸ் ஆர் வைஃபை பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஷாமிக்கு ஒரு பாராட்டு வந்து சொல்லிடலாம் ப்ளஸ் நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸ்பீக்கரும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னோனே ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்காருலாம் வந்து கேட்காதீங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதை வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து ஷாமி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்கல சைட் மோடர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேர் தான் கொடுத்திருக்காங்க சைட் மோடர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் வந்து இல்லை நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இயர்ஸ் சொல்கிற மாதிரி இதில் வந்து எந்த விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து நான் பார்க்கல ஸ்னாப் ட்ராகன் செவன் தேர்ட்டி டூ ஜி வந்து நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி எச் ஆம்லோட வந்து நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணிச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேரும் நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு ஸோ பர்ஃபாமன்ஸில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ரேம் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நிறைய அப்ளிகேஷன் வந்து லோட் பண்ணும்போது ரேம் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு நான் டெஸ்ட் பண்ணது வந்து சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் தான் டெஸ்ட் பண்ணேன் எயிட் ஜிபி வேரியன்ட் வந்து டெஸ்ட் பண்ணல ஸோ சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டில் கொஞ்சம் இஷ்யூ இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாத்த விடவும் ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ ஆமாங்க இந்த ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் செம்ம செம்ம லேட்டாக வந்து வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து இந்த மொபைலும் லாகின் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு மொபைலில் வந்து லாகின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பும்போது அந்த ரெண்டு மொபைலும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வருது இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக வருது இன்ஸ்டாகிராமும் அப்படி தான் இருந்துச்சு வாட்ஸ்அப்பும் அப்படி தான் இருந்துச்சு ஜிமெயிலும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பேட்டரி ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றி பார்த்தேன் அப்போ கூட இந்த நோட்டிஃபிகேஷன் பக் வந்து இருந்துச்சு ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான் இதை வந்து அப்டேட்டில் சால்வ் பண்ணிடலாம் ஸோ சால்வ் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்மளுக்கு மிஒ டுவெல் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் லெவன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நல்ல விஷயம் ஆண்ட்ராய்டு லெவன் லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்ததுக்கு ஸோ மிஒ ஒய் டுவெல் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பெருசாக எதுவுமே வந்து பார்க்கல ஒரே தடவை என்னமோ தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வால்பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் தான் அந்த கிளான்ஸ் எம்ஐ கிளான்ஸ் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் அதை ஆன் பண்ண சொல்லி மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட் வந்து வந்துச்சு மற்றபடி நம்மளுக்கு வந்து யூஐ வந்து செமையா வந்து கிளீன் பண்ணி பண்ணியிருக்காங்க எயிட்டீன் பிளஸ் ஆட்லாம் நான் ஒன்று கூட வந்து பார்க்கல அட்வர்டைஸ்மெண்ட்டே நான் வந்து அதிகமாக பார்க்கல ஸோ மீஐ கூட இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஷாமிக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டு வந்து சொல்லி ஆகணும் இப்போ வந்து நான் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஏன்னா எயிட்டின் பிளஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து எதுவுமே இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் பெருசாக வந்து எதுவுமே இல்லை ஸோ இந்த விஷயத்தில் ஷாமி வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஷாமிக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் வந்து சொல்லலாம் ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன கான்ஸ் எல்லாமே இருக்குது அதை மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் அப்டேட்டில் வந்து சால்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க பிளஸ் தேர்ட்டி த்ரீ வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட் அப்புறம் மெகா பேட்டரி டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனால பார்க்கலாம் அந்த வீடியோஸ்லாம் காட்சி தரேன் அந்த வீடியோஸ் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட்டி த்ரீ வாட் யூஸ் பண்ணி இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து எடுக்குது ஸோ ஒன்றரை மணி நேரம் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து எதுவுமே இல்லை ஃபைவ் தௌசண்ட் டுவெண்டி எம்ஏஹெச் பேட்டரி லைஃப் இதுக்கு வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க டிபிகலாக பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட்ஸில் வந்து

ஸோ நான் வந்து காலங்காத்தால் ஒரு ஆறு மணிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பியும் வந்து சாயங்காலம் வந்து ஒரு ஏழு மணிக்கு இல்லாட்டி ஒரு ஏழரை மணிக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் கீழே தான் வந்து பேட்டரி வந்து இருக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ நான் வந்து எப்பவுமே ஃபுல் ப்ரைட்னஸில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம ஹெவி யூசேஜ் வந்து பண்ணுவேன் ஸோ நீங்கள் கூட ஒரு செம ஹெவி யூசேஜ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சாயங்காலம் வந்து கண்டிப்பாக சார்ஜ் போட வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை லைட் யூஸராக இருந்தால் ஒன் டே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இல்லை நான் வந்து சிக்ஸ்டி இயர்ஸில் யூஸ் பண்ணா சிக்ஸ்டி இயர்ஸில் வந்து கண்டிப்பா பேட்டரி லைஃப் வந்து சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஹெச்ல யூஸ் பண்ணா ஒரு ஒன் டே பேட்டரி லைஃப் வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும் சிக்ஸ்டி ஹெச்ல யூஸ் பண்ணா பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ நம்மளும் பெருசா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஒன் டுவெண்ட்டி ஹெச் ஆம்லோட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஓகே ஈஷான டீசென்டான பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பா உங்களால எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து கேமரா ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல வந்து சிக்ஸ்டி ஃபோர் மெயின் கேமரா இருக்கு எயிட் மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு டூ மெகா மேக்ரோ இருக்கு டூ மெகா பிக்சல் டெப்த் இருக்கு ஃப்ரெண்ட்ல வந்து

ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனில் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பேசலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேமராவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன பிரச்சனைனா ஹெச்டிஆர் வந்து ஆட்டோ மோட்டில் வந்து வைக்கும்போது நிறைய இடத்துல வந்து ஹெச்டிஆர் வந்து ட்ரிகரே வந்து ஆக மாட்டேங்குது ஸோ நம்மளுக்கே வந்து தெரியுது இந்த இடத்துல வந்து ஹெச்டிஆர் வந்து கண்டிப்பாக ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல வந்து ஹெச்டிஆர் வந்து நமக்கு ட்ரிகர் ஆக மாட்டேங்குது நம்ம திருப்பி வந்து நம்ம மேனுவலாக ஹெச்டிஆர் வந்து ஆன் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேரில் வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ லைட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் வார்மர் டோன் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சேச்சுரேஷன் அதிகமாக இருந்தாலும் ஃபோட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு இருக்குது ஸோ லைட்டில் எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் டே அல்ட்ரா வைடை பொறுத்த வரைக்கும் வைட் வந்து நல்ல லைட் இருந்தால் சூப்பராக இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து லைட்டு குறையும் போது பார்த்தீங்கன்னா அந்த எயிட் மெகா பிக்சல் வைட் வந்து ரொம்ப ரொம்ப நாய்ஸியாக வந்து ஆகுது ஸோ வைடை கொஞ்சம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நைட் ஸ்கேப் ஸோ நைட் ஸ்கேப்பை பொறுத்த வரைக்கும் கூட நமக்கு வந்து பெருசாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃபி கேமரா ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே செல்ஃபி கேமரா வந்து எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் சில டைம் மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா வந்து போர்ட்ரேட் மோட் எடுக்கும் போது பேக்கில் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராஸும் நமக்கு வந்து டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க எந்த பிரச்சனையும் வந்து இல்லை நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் வந்து எடுக்க முடியாது ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஎஸ் தான் மேக்ஸிமமாக வந்து எடுக்க முடியும் ஸோ ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஎஸ்ல வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஓவர் சாச்சுரேட்டடாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஃபோர் கேல எடுக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் வந்து பயங்கரமாக நம்மளுக்கு வந்து சொதப்பாங்க டென் எயிட்டி பில் எடுக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ஃபோர் கேள் எடுக்கும்போது ஸ்டெபிலைசேஷன் வந்து கொஞ்சம் சொதப்பிருக்காங்க அதை மட்டும் நமக்கு வந்து சரி பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைனலாக கேமரா பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரால ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் இருக்கு ஒன்னு வந்து அந்த ஹெச்டிஆர் வந்து நமக்கு கொஞ்சம் சரி வந்து பண்ணோம் அதுக்கப்புறம் வீடியோவில ஸ்டெபிலைசேஷனும் கொஞ்சம் சேச்சுவேஷன் வந்து கம்மி பண்ணால் மொத்தத்தில் இந்த ஃபோனில் இருக்க கேமராஸ் வந்து செம செம வர்த்தான கேமராஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராஸ் அப்படின்னு கூட ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் ஸோ கேமராவில ஐ மீன் ஃபோனில் வந்து கேமராஸ் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸோ ஷாமிக்கு வந்து ஒரு பெரிய தம்ப்ஸ்அப் வந்து நம்ம சொல்லிடலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் பிரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட் வந்து நமக்கு செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க ஸோ நான் டெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரெண்ட்டாக தான் டெஸ்ட் பண்ணேன் ஏன்னா சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வந்து நம்மளுக்கு சேல்க்கே வந்து விடல ஸோ இப்போ வந்து இந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் இல்லாட்டி செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் இல்லாட்டி செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வந்து பயங்கரமான வர்த்த அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நான் வந்து நிறையா கான்ஸ் வந்து சொன்னேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த கான்ஸ் எல்லாமே வந்து சாமியாவில் மோஸ்ட் மோஸ்ட்டாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து சால்வ் பண்ணிட முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைலாம் பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஸோ ஒரு நெட் பிக்கிங் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து ஷாமி வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு கூட ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு எந்த ஃபோன் வந்து பெஸ்ட் யாராவது வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போது கண்ணை மூடிட்டு சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஃபோன்னா கண்டிப்பாக அது வந்து ரெட்மி நோட் டென் ப்ரோ தான் ஸோ ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் டென் ப்ரோ வாங்கிடுங்க அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லி சொல்லிடல ஆனா அங்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஸ்டாக் இல்ல ஸ்டாக் இல்ல ஸ்டாக் இல்ல அப்படி வந்து சொல்றாங்க சோ Redmi Note 10 இருக்குன்றாங்க Redmi Note 10 Pro Max இருக்குன்றாங்க انا Redmi Note 10 Pro மட்டும் தான் இல்ல அப்படி வந்து சொல்றாங்க சோ என்ன கேட்டிங்கனா Redmi Note 10 Pro Max ஓட Redmi Note 10 Pro வந்து இன்னும் வேல்யூ ஃபார் மணி அப்படி வந்து சொல்வேன் சோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்கனா ரொம்ப சூப்பரா இருக்கும் மொத்தத்துல கேட்டிங்கனா இந்த கான்ஸ் மட்டும் Xiaomi வந்து சால்வ் பண்ணிட்டாங்கனா இது வந்து 100% ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படி வந்து சொல்லலாம் இன்னிக்கு 17000 ரூபாய்க்குலாம் நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா கண்ணை மூடிட்டு Redmi Note 10 Pro வந்து வாங்க நீங்கள் வந்து டிஸப்பாயிண்டே ஆக மாட்டீங்க தரமான ஸ்மார்ட்போன் வந்து ஷாமி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் கேள்வி தான் கேள்வி கம்ஸ்ட் கம்பெனி மறக்காமல் நமக்கு தான் சாங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சி